அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சவால்களை வெற்றிக் கொள்ள வேண்டுமாயின் நாடென்ற ரீதியில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மதுபான தொழிற்சாலையை ஏன் தென்னிலங்கையில் நிர்மாணிக்க முடியாது? அனந்தி சசிதரன் கேள்வி. முஸ்லிம் மக்களின் பூர்வீக காணிகளை இல்லாமல் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது, அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கருத்து. முல்லைத்தீவு கேப்பப்பிளவு பகுதியில் உள்ள 279 ஏக்கர் காணியை விடுவிக்க உள்ளதாக மேற்குடியேற்ற அமைச்சு தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பெண்தகு இலங்கை தேசிய வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டார் நாயக் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. ஒருவேளை உணவு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுற்றாடலை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரை வலுவூட்டல் என்பன இந்த வைபவத்தின் நோக்கமாகும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கண்காட்சியும் பொருள் விற்பனை கூடங்களும் நிலைப்பேறான இலங்கை தேசிய வைபவத்தை அலங்கரிக்க உள்ளன. நிரந்தர இலங்கை கண்காட்சி கூடம், விஷமற்ற உணவு, பசுமை எரிசக்தி, சுகாதார முகாம், போஷாக்கு மற்றும் உடல்நல ஆலோசனை, சிறுவர் மற்றும் பெண்களுக்கான ஆலோசனைகள், கலை கண்காட்சி கூடம் என்பனவற்றை இங்கு பார்வையிட முடியும். இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காட்சி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. நாட்டின் அபிவிருத்தியில் நாம் முன்னோக்கும் சவால்கள் என்னவென்பது உங்களுக்கு தெரியும். ஒரு புறத்தில் பொருளாதார நெருக்கடி, வெளிநாட்டு வர்த்தகத்தின் வீழ்ச்சி, நாடென்ற வகையில் சவால்களை வெற்றிக் கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இனைய நாடுகள் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டமையினாலேயே அவ்வாறான சவால்கள் வெற்றிக் கொள்ளப்பட்டன. வறட்சியினால் நாடும் இல்லாமற் போய் அரசும் இல்லாமற் போகும் என சிலர் பார்த்திருந்தனர். ஆனால் இயற்கை நமக்கு அளித்த ஆசீர்வாதம் அவ்வாறானதொரு நிலைக்கு முகம் கொடுக்கவில்லை. சவால்களுக்கு முகம் கொடுப்பது, பிரச்சினையை இனங்காணல் என்பன அபிவிருத்தி பாதையில் முக்கிய விடயங்களாகும். நாட்டை கட்டியெழுப்பும் போது இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டியதில்லை, அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. நமக்கு வேலை திட்டம் ஒன்று இருக்கிறது. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த 4 பகுதிகளை பாதுகாக்கப்பட வேண்டிய வனப்பகுதிகளாக பெயரிடும் வர்த்தமானி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள போலியான தகவல்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. மே ஆவரணக்கலதியே சம்பூர்ணமே இருவலிங் சதாங்கலதியே சம்பூர்ணமே. சரணாலயத்துக்கு சொந்தமான பகுதிகளே இவ்வாறு கோடுகளின் மூலம் காண்பிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் நிறத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலே முஸ்லிம் மக்களின் வீடுகள் உள்ளன. முஸ்லிம் மக்களின் வீடுகள் மற்றும் பள்ளிவாசல் அதனுள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது தவறானதொன்றாகும். வன பாதுகாப்பிற்கு சொந்தமான காணிகளை சரணாலய பாதுகாப்பு பகுதிகளாகவும், மக்கள் வாழும் பகுதிகளை வன பாதுகாப்பில் இருந்து வேறுபடுத்தவுமே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை நாட்டிற்குள் இனவாதத்தை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் இதனூடாக முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளார். மே கெசட் பத்திரைய அதிகாரு ஜனாதிபத்துமா இதாமத் சத்பாவேன். எமது சரணாலய பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றத்தை தடுப்பதற்காகவோ, முஸ்லிம் மக்களின் பூர்வீக காணிகளை இல்லாமல் செய்வதற்காகவோ இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என்பதை நான் பொறுப்புடன் கூறிக் கொள்கிறேன். வன பாதுகாப்பை ஏற்படுத்துவதனூடாக முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் எவ்வித எண்ணமும் இல்லை. எவருக்கேனும் தமது பூர்வீக காணி தொடர்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால், வர்த்தமானியில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியில் உள்ள 279 ஏக்கர் காணியை விடுவிக்க உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதனுக்கும் இடையில் கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி குறித்த காணி விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கேப்பாப்புலவில் 248 ஏக்கர் அரச காணிகளும், சீனியா மோட்டில் உள்ள 31 ஏக்கர் தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் குறிப்பிடுகின்றார். பாதுகாப்பு அமைச்சு கேப்பாப்புலவில் உள்ள 279 ஏக்கர் காணிகளை மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். 5 மில்லியன் ரூபாய் நிதி எமது மீள்குடியேற்ற அமைச்சினரால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்து 189 ஏக்கர் தனியார் காணிகளும் 1 மாத காலத்துக்குள் கேப்பாப்புலவில் விடுவிக்கப்படும். மேற்குறிப்பிட்ட பிரகாரம் மொத்தமாக 468 ஏக்கர் காணிகள் பாதுகாப்பு அமைச்சின் மூலமாக விடுவிக்கப்படும்.
பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் போராட்டங்கள் வலுப்பெற்றன. அரச பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான தங்களின் தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5வது நாளாகவும் கண்டி உனாஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போன மாசம் 3 நாள் வந்து இந்த மாதிரி போராட்டம் செஞ்சோம். எங்க தோட்ட பிரச்சனைய பத்தி எங்களுக்கு வந்து சும்மா அவர் போய் காகிதத்தை மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. 3 கிழமையில பதில் தரேன்னு சொல்லி இன்னமும் கொடுக்கல. எங்களுக்கு வந்து 10 வருஷம் இபிஎஃப் இடிஎஃப் அதுவும் கிடைக்கல. நாங்க 20 கிலோ எடுத்தா எங்களுக்கு 15 கிலோ தான் போடுறாங்க. மிச்ச கொழுந்தெல்லாம் வித்து அவங்க காசு ஆக்கிக்கிறாங்க. 1 கிலோ குறைஞ்சா எங்களுக்கு அரைப்பேரு. யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் 13 பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலைப்பிட மாணவர்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. எந்த விதமான நிபந்தனைகளும் அன்று உரிய முறையிலான மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தல் மூலம் மாணவர்கள் நிர்வாகத்தினால் மீண்டும் பல்கலைக்கழக கல்வியினுள் உள்ளீர்க்கப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபடி யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட நிர்வாகம் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 13 மாணவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை மூலம் விதிக்கப்பட்ட தற்காலிகமான வகுப்பு தடைக்கு எதிராக கலைப்பிட மாணவர்கள் சிலரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உணவு தவிப்பு நடவடிக்கையை கவனத்தில் கொண்டு அந்நடவடிக்கையின் விளைவாக எவருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது எனும் ஒரே நோக்கத்திற்காக அம்மாணவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக வகுப்பு தடையை முழுமையான ஒழுக்காற்று விசாரணையின் இறுதி அறிக்கை வெளிவரும் வரையில் இடைநிறுத்துவதற்கு கலைப்பீட சபை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பரிந்துரை செய்துள்ளது. கிண்ணியா தளவைத்திய சாலையை தரம் உயர்த்த கோரி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது. திருகோணமலை மூதூர் தள வைத்தியசாலையும் தரம் உயர்த்த கோரி மூதூர் வைத்தியசாலைக்கு முன்பாகவும் 2வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய போராட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜே எம் லாஹிர் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதிவாதிகளை விடுவித்து விடுதலை செய்யப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 19ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கு இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் விடுவித்து விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறும் ஜூரி சபையின்றி இந்த வழக்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் கோரி கடந்த ஜனவரி 10ஆம் தேதி சசிகலா ரவிராஜினால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகளான தீபானி விஜயசுந்தரம் மற்றும் லலித் ஜெயசூரிய ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவின் 2வது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் பிரசாத் ஹெட்டியாராஜுக்கு அறிவித்தலை கையளிக்க முடியாதுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். குறித்த பிரதிவாதி வசிக்கும் இடம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுமாறு மற்றும் ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் பாதிக்கப்பட்டோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மேன்முறையீடு எதிர்வரும் 19ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை ரவிராஜின் படுகொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக சட்டம் அதிபரால் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரவிராஜ் கொலை வழக்கில் விடுதலை பெற்றுள்ள கடற்படை உறுப்பினர்கள் மூவரினதும் பதிவிடங்களை கண்டறிய முடியாதுள்ளதால் அவர்களிடம் நீதிமன்ற அறிவித்தலை கையளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுத் துறையில் அதிக திறமையை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை வாழ்த்தி கௌரவிக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா ரத்மலானை ஸ்டெயின் கலைகத்தில் கண்கவரும் விதத்தில் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானோ. வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் சிந்துஜன். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விருது வழங்கல் விழா இன்று 6 மணி அளவில் ஆரம்பமானது. செங்கம்பலத்தில் வீர வீராங்கனைகள் வரவேற்கப்பட்டார்கள். அதேபோன்று இந்த விருது வழங்கல் விழாவில் இன்றைய தினம் முன்னாள் நட்சத்திர வீரரான அவிஸ்க குணவர்த்தன, அசங்க குருசிங்க, திலங்க சுமத்திப்பாளர் அதாவது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் திலங்க சுமத்திப்பாளர், அதேபோன்று முன்னாள் அணித்தலைவர் அர்ஜுன ராணத்துங்க உள்ளிட்ட பலர் வருகை தந்திருக்கிறார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி தயாசேகர் வருகை தந்திருக்கிறார். இலங்கை அணியின் நட்சத்திர சுழல்
கால்பந்து வீச்சாளரான ரங்கன ஹேரத்தும் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று குத்துச்சண்டையில் ஆற்றல்களை வெளிப்படுத்திய மஞ்சு வன்னியாராசி வருகை தந்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் பங்களிப்புடன் தான் இந்த விருது வழங்கல் விழா நடைபெறுகின்றது. அதே போன்று இன்றைய தினம் முதலாவது விருது பரிசீலிக்கப்பட்டது. ஆண்டின் வளர்முக வீராங்கனைக்கான விருதை ருமேஷிகா ரத்நாயக தட்டிக்கொண்டார். ஆண்டின் வளர்முக வீரர் விருது குசால் மெண்டிஸுக்கு கிடைத்தது. அவர் இலங்கை அணியின் கிரிக்கெட் வீரர். அந்த வகையில் இன்றைய தினத்தில் 20 விருதுகள் பரிசீலிக்கப்பட உள்ளன. இந்த 20 விருதுகளில் பாடசாலை மட்டத்தில் 5 விருதுகள் அடங்குகின்றன. அவற்றில் முதலாவது விருதாக பாடசாலை அணிக்கான விருது இசிப்பதன கல்லூரி அணி வசமானது. அதே போன்று இன்றைய தினத்தில் பிளட்டினம் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட உள்ளது. அதனைத் தவிர 10 பாராட்டு பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு கொண்டுவர நாம் தயாராக இருக்கின்றோம். கண் கவரும் விதத்தில் நடைபெறும் இந்த விருது வழங்கல் விழாவை நேரடி ஒளிபரப்பை சிறுசு டிவியில் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் லிஸ்டுக்காக ரத்மலானி ஸ்டைன் கலையகத்திலிருந்து ராஜலிங்கம் த்ரிஷானோ. மட்டக்களப்பு கல்குடாவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் அது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தமிழ் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை குறித்து இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கண்ணீர் விட்டு தங்களது உயிரை அர்ப்பணித்து போராடின ஒரு இனம் மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் பெருந்து அஞ்சுகிறோம். அதைவிட மிக முக்கியமாக போதை வஸ்துக்கு அடிமையாகுவதற்கு நாங்கள் எதிராக இருக்கின்றோம். நாங்கள் விரைவில் அதுக்கு எதிராக மக்களுடைய எழுச்சியை உண்டாக்குவதில் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய முயற்சியில் எடுப்போம் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் அந்த செய்தி சேகரிக்க சென்ற இரண்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆட்சியிலேயும் ஊடக சுதந்திரம் நசுக்கப்படுறது சம்பந்தமா உங்களோட குரல் ஒலிக்குமா? நிச்சயமாக ஒழிக்கும். நாங்கள் ஊடகவியலாளர்களுடைய சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருப்போம். அப்படி நடந்த சம்பவத்துக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மதுபான உற்பத்தி நிலையத்தை உருவாக்கி கொண்டிருப்பதை படம் பிடிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் இருவர் பல கிலோமீட்டர்கள் துரத்தி துரத்தி தாக்கப்பட்ட கொடுமையான சம்பவத்துக்கு இன்று வரை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை சரியாக எடுக்கவில்லை. இது மிகவும் மோசமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் என்றுதான் சொல்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஊடகவியலாளர்களை தாக்குவது என்பது மிக மோசமான நிலைமை. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிழக்கு மாகாண சபையாக இருக்கட்டும், மாண்புமிகு முதலமைச்சரோ அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக அரசாங்கம் செய்கின்ற பல சட்டங்களை கொண்டு வருவது போலத்தான் இந்த மதுபான உற்பத்தி நிலையத்துக்கான அனுமதியை பார்க்கப்பட முடியும். கிழக்கு மாகாணத்தில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, அண்மை காலமாக இந்த மதுபான சாலைகள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய அனுசரணையுடன் இங்கு வடக்கு மாகாணத்தில் அனுமதி கிடைக்காதவர்கள் தென்னிலங்கையில் போய் அனுமதி பெற்று வந்து புதிது புதிதாக அந்த மதுபான சாலைகளுக்கான சில விதிமுறைகள் இருந்தும் கூட அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறப்பட்டு அமைக்கப்பட்டு வருவது மட்டுமல்ல, வடமாகாண மக்களை விட கிழக்கு மக்களை பொறுத்தமட்டில் மிகவும் அப்பாவித்தனமான ஒரு ஏழ்மைத்தனமான மக்களாக இருப்பது மட்டுமல்ல, அங்கு போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட ஒப்பீட்டு ரீதியில் அங்கு அவர்களுக்கான அபிவிருத்தி வேலைகள் நடைபெறாமல் ஒரு வறுமை மிகவும் வறிய நிலைமையில் அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த மதுபான சாலை என்பது லாபம் கருதின ஒரு பக்க செயற்பாடாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பின்னணியில் தோற்றம் பெற்றாலும் உண்மையில் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய கலாச்சாரத்தை சிதைப்பதும் அசாதாரண நிலைமையை தோற்றுவிப்பதற்கான நிலையாகத்தான் பார்க்க தென்னிலங்கையில் அந்த அப்படியான ஒரு நிறுவனத்தை போடலாம், அம்பாந்தோட்டையில் போடலாம், அம்பாறையில் போடலாம், ஏன் கிழக்கு வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகத்தில் தான் அனல் நில் நிலையம் போடுவதென்றாலும் தமிழர்களுடைய பிரதேசத்துக்கு தான் வருகின்றார்கள். இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார், பெரும்பாலும் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் மலையகம் இந்த மூன்று இடங்களிலேதான் இந்த மதுபான பாவனை அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த மதுபாவனையை விட்டு விலகுவதற்கு நாங்கள் முற்றாக செயல்பட வேண்டும். அன்பை பொழியுங்கள், மதுபானத்தை ஒழியுங்கள், அதுதான் செய்ய வேண்டும். இன்றைக்கு மதுபானம் ஒழிக்கப்பட வேண்டுகின்ற இதே நேரத்திலே பல இடங்களிலே மதுபான சாலைகள் ஆரம்பிப்பதாக போராட்டங்கள் நடக்கின்றன. நாங்கள் கண்கூடாக பார்த்து இராணுவவாசம் உள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பா பிளவு மக்கள் ஆரம்பித்த போராட்டத்திற்கு இன்றுடன் ஒரு மாதம் பூர்த்தியாகின்றது. தமது பூர்வீக காணியை விடுவிக்க கோரியே சினியாமோட்டை, சூரிபுரம், கேப்பாப்பிளவு ஆகிய மூன்று கிராமங்களைச் சேர்ந்த 128 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த முதலாம் திகதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு மாத காலமாக போராடி வரும் மக்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா மற்றும் எஸ் சிவமோகன் ஆகியோர் இன்று சந்தித்தனா்.
கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவிக்க கோரி கடந்த 9 நாட்களாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1990 குடியேற்றப்பட்ட தமக்கான காணி உரிமத்தை வழங்குமாறு கோரி தன்னங்கண்டி மக்கள் 10 நாட்களாக போராடி வருகின்றனர். தந்தை செல்வநாயகத்தின் 119வது ஜனன தினத்தை முன்னிட்டு வடகிழக்கில் இன்று விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தந்தை செல்வநாயகத்தின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு யாழ் நூலகத்திற்கு அருகாமையில் உள்ள தந்தை செல்வா நினைவு தோபியில் நினைவு நிகழ்வேந்தல் நடைபெற்றது. தந்தை வி செல்வநாயகத்தின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் நினைவிடத்தில் மலர் தோபியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா உட்பட தமிழரசுக் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிச்சயமாக ஒற்றை ஆட்சியில் ஒரு அரசியல் தீர்வு இடம்பெறாது. நிச்சயமாக ஒரு சமஸ்டி அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் முழுமையாக பகிரப்பட்டு ஒரு அரசியல் தீர்வு முன்வைக்கப்படும். அது முன்வைக்கப்பட்டதற்கு பின்னர் நாங்கள் ஆளுங்கட்சி ஏனைய அரசியல் கட்சியை குறிப்பாக முஸ்லீம் மக்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அந்த ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் பகிரங்கம் அறிவித்து அதுக்கு பொருத்தமான நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவோம். சமஸ்டி என்ற சொல் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது வந்ததற்கு பிறகுதான் அதை பார்க்க வேண்டும். இதேவேளை வவுனியா நகரின் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வநாயகத்தின் நினைவு தூபிக்கு அருகில் தந்தை செல்வநாயகத்தின் 119வது பிறந்த தினம் நினைவு கூறப்பட்டது. வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சருமான பவனா சத்தியலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தந்தை செல்வநாயகத்தின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு மன்னார் மாவட்ட தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களால் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மன்னார் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வநாயகத்தின் உருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதையும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் உட்பட தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை தந்தை செல்வநாயகத்தின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரத்ததான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பணிமனையில் இடம்பெற்ற இந்த இரத்ததான நிகழ்விற்கு கிழக்கு மாகாண விவசாயத்துறை அமைச்சர் துறை ராஜசிங்கம் தலைமை தாங்கினார். தனது தந்தையின் 119வது பிறந்த தினத்தையொட்டி ஈழாகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளர் எஸ் ஏ சந்திரஹாசன் நியூஸ்ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். தந்தை செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் செல்வநாயகம் இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் முக்கிய தலைவராவார். மார்ச் 31 1898 இப்போ மலேசியாவில் பிறந்த தந்தை செல்வநாயகம் ஈழத்து காந்தி என உலக தமிழர்களால் அழைக்கப்படுபவராவார். யாழ்ப்பாணத்தின் தெல்லிப்படை யூனியன் கல்லூரி மற்றும் பெரியோவான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்ற இவர் கொழும்பு புனித தோமையார் கல்லூரியிலும் ஆசிரியராக கடமையாற்றி நானோயா நாவலர் தமிழ் மகா வித்யாலயத்தில் சக்தி எஃப்எம்இன் வானிலை கல்லூரிக்கான சேலமர்வு இன்று இடம்பெற்றது. இந்த வருடத்தில் இடம்பெறும் 2வது சேலமர்வு இதுவாகும். இந்த சேலமர்வில் அதிகளவிலான மாணவர்களும் ஆசிரியர்களும் பங்கு பெற்றிருந்தனர். வானொலி தொடர்பான பல்வேறு விடயங்கள் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டன. சேலமர்வின் நிறைவில் சக்தி எஃப்எம்மிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த சேலமர்வில் சக்தி எஃப்எம் அலைவரிசை பிரதானி ஆர் பி அமர்நாசுதன், கணாதிபன் உள்ளிட்ட சக்தி எஃப்எம் அறிவிப்பாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். தமது போராட்டங்கள் ஒரு மாதத்தை கடந்துள்ள போதிலும் உரிய தரப்பினால் பதில் கிடைக்காதது குறித்து தாம் விரக்தி நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் தமக்கான நியமனங்களை விரைவில் வழங்கக்கோரி போராடி வருகின்றனர். 39வது நாளாகவும் இவர்களின் போராட்டம் மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் நடைபெற்று வருகின்றது. அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளின் போராட்டம் இன்றுடன் 32வது நாளை எட்டியுள்ளது. காரைதீவு சுகாதார பணிமனைக்கு அருகில் இவர்களின் போராட்டம் வலுப்பெற்று வருகின்றது.
நாங்கள் படித்து பட்டம் பெற்று வீதியில் நின்று கொண்டு அரசை நோக்கி நாங்கள் பல தடவைகள் 32 நாட்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசு இதுவரைக்கும் எந்த முடிவை எங்களுக்கு வழங்கவில்லை. நேற்று கூட பாராளுமன்ற குழு ஒன்று வந்து சரியான ஒரு தீர்வை ஒரு முடிவை எங்களுக்கு சொல்லாமல் அவர்கள் கூட அவகாசம் கேட்கின்ற நிலைமையிலே நல்லாட்சி அரசாங்கம் போய்கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு இது ஒரு பாடமே ஒழிய பட்டதாரிகளுக்கு அல்ல. இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வலுப்பெற்றுள்ள போராட்டம் 30வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. பேராசிரியர் மாரசிங்கி அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் செய்து அங்கு காணப்படுகின்ற பட்டதாரிகளோடு நேரடியாக உரையாடி அந்த விடயத்தை எங்களுடைய ஆளுநரின் கவனத்திற்கும் கொண்டு சென்று உடனடியாக இந்த பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் உரிய தீர்வை பெற்றுத் தருவதற்குரிய செயற்பாடுகளை ஒரு யதார்த்த ரீதியில் அணுகின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பிரகாரம் 2 மாதங்களுக்குள் இந்த நியமனங்கள் வழங்குவது தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொண்டு அந்த பகுப்பாய்வை மேற்கொண்டு அவர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக மாரசிங்கோடு சேர்ந்து எமது பிரதமர் ஜனாதிபதியோடு சேர்ந்து இதற்கான முடிவை மிக விரைவிலே எட்டப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மட்டுமல்லாமல் இங்கிருக்கின்ற பட்டதாரிகளுடைய வயது எல்லை சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இவரை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு 2 மாதத்துக்குள் எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே எங்களுடைய இந்த நல்லாட்சியினுடைய அரசாங்கம் கடு வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதேவேளை யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றில் 33வது நாளாகவும் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டமானது மெழுகுபர்த்தி ஏந்தியவாறும் தீபங்கள் ஏந்தியவாறும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வடமாகாண சபை உறுப்பினர்களான அனதி சசிதரன் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொழும்பு மாநகரின் கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து 10 தினங்களுக்கு மகோற்சவம் நடைபெறவுள்ளது. இன்று அதிகாலை முதல் மூலவருக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. வசந்த மண்டப பூஜையைத் தொடர்ந்து துவஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றம் நடைபெற்றது. மகோற்சவ பெருவிழாவில் எதிர்வரும் 8ஆம் தேதி காலை தேர் திருவிழா இடம்பெறவுள்ளது. மறுநாள் காலை தீர்த்தோற்சவமும் கொடியிறக்கமும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் பத்தன சந்தியில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களின் விளம்பர பதாகை சேதமாக்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விளம்பர பதாகை சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் பிரதேச மக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தொண்டமான் உள்ளிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களின் நிழற்படங்கள் அடங்கிய பதாகை ஒன்றை அடையாளம் தெரியாதவர்களால் சேதமாக்கப்பட்டுள்ளது. 195 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டு 3 மாதங்கள் முழுமை பெறவில்லை. இருப்பினும் இந்த பஸ் நிலையம் எந்தவித பயன்பாடுமின்றி மூடிய நிலையில் காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அந்ததலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.